Welcome uh -huh. <laughs> to டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான கீ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம் வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டீனுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க யாரும் டெலகிராம்ல போட வேண்டாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ராமநாதபுரத்தில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தமுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் தேவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா அதாவது தோழர் பா ஜீவானந்தத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் தேவர் எங்க இருந்த நூற்பாலை அப்படின்னா மதுரையில இருந்த நூற்பாலையில வேலை செஞ்ச தொழிலாளர்களோட உரிமைக்காக ஓகே அப்ப கூற்று இரண்டு இந்த நிகழ்விற்காக தேவர் அவர்கள் ஏழு திங்கள் சிறை பெற்றார் ஏழு மாதம் சிறை பெற்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜூலை எட்டு மதுரை வைத்தியநாதர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கோவிலுக்குள்ள செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த தடை இருந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டு மதுரை வைத்தியநாத ஐயர் அவர் தலைமையில் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த ஆல்ரெடி இருந்த அர்ச்சகர் எல்லாமே ஆலயப்பணியை புறக்கணிச்சாங்க அப்ப உடனே தேவர் என்ன செய்யறாரு திருப்பத்தூரில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவர் எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னா அர்ச்சகர்களை திருச்சுலி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியிலிருந்து அர்ச்சகர்களை அழைச்சிட்டு வந்து இந்த இரண்டு அர்ச்சகர்களை அழைச்சிட்டு வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அப்போ இந்த செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே தேர்டு கொஸ்டின் எந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தேவர் உடல் நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் வெற்றி பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் இதற்கான ஆன்சர் அதாவது சூரன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் வீரன் பரிங்கிற சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா குதிரை சிங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் அழகு கமுகு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் பாக்கு ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் சிற்றில் நற்றூன் பற்றி நென்மகன் யாண்டு உலனோ என வினவுதி என்மகன் என்ற பாடல் புறநானூற்றின் எத்தனையாவது பாடல் அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது எண்பத்தி ஆறாவது பாடல் ஓகே இந்த புறநானூற்று பாடலை எழுதியவங்க யார் அப்படின்னா காவர் பெண்டு அவர்கள் தான் இந்த புறநானூற்று பாடலை எழுதியிருப்பாங்க இவங்க யாருக்கு செவிலித்தாயாக இருந்தாங்க அப்படின்னா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவங்க இவங்க வந்து புறநானூற்றில் ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் பாடியிருக்காங்க அந்த புறநானூற்று பாடலும் எதை பற்றி சொல்லும் அப்படின்னா வீரத்தை பற்றி சொல்லும் ஓகேங்களா ஓகே சிக்ஸ்த்து கொஸ்டின் சிற்றில் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது அதாவது இதோட எதிர் சிற்றில் அப்படிங்கிறதோட பொருளாக்கம் என்ன அப்படின்னா சிறு வீடு அப்படிங்கிறது தான் அதோடய எதிர்ச்சொல் என்ன வரும் பெரிய வீடு அப்படின்னு வரும் ஓகேங்களா நம்ம கேட்டது எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே செவன்த் கொஸ்டின் இந்திய அரசால் தேவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு எயித்து கொஸ்டின் பொறுத்துகள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு அதாவது வங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் கப்பல் கோடு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் கரை மாட ஒள் எரி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் கலங்கரை விளக்கம் நீகான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் நாவாய் ஓட்டுவான் ஆப்ஷன் ஏதான் இதற்கான ஆன்சர் ஓகே நைன்த்து கொஸ்டின் விண்புற நிவந்த வேயா மாடத்து என்ற வரிகள் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி கலங்கரை விளக்கத்தை பற்றி தான் இந்த வரிகள் வந்து கூறுது வானம் ஒன்றிய மதலை போல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏனி சாத்திய ஏற்றது ஜென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து அப்படிங்கிற அந்த வரிகள்லாம் தான் அகனானொற்று பாடலில் வரும் இந்த பாடல்களை எழுதியவர் யார் அப்படின்னா மருதன் இளநாகனார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை ஏற்றியிருக்காரு ஓகே டென்த்து கொஸ்டின் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லுது ஓகே லெவன்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சமுக்கு என்னும் கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே இந்த கூற்று இரண்டு இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் இப்போ இந்த லெவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்றுக்கமா ரெண்டு சரி அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே டுவெல்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று மரத்தின் வெட்டப்பட்ட த பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் தன்மையை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படிங்கிறது கரெக்டு தான் அதாவது அந்த மரத்தோட தன்மையை எதை வச்சு அறிவாங்க அப்படின்னா அதோட தன்மையல்ல அதோட நிறத்தை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரத்தோட தன்மையை அறிவாங்க ஓகே கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா இலைத்த மரத்தில் அதாவது அந்த கப்பலில் மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அதாவது கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டின் கொஸ்டின் களஞ்சை கம்மியர் வருகண கூ என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி மணிமேகலை அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த கம்மியர் அப்படின்னா என்ன அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் தான் கம்மியர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து ஃபோர்டீன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த ஒரு திரி சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா திரி சொற்களை வந்து ரெண்டு வகைப்படுத்தலாம் அது என்னென்ன அப்படின்னா ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் ஓகேங்களா ஒரு திரி சொற்கள்னு வராது பல திரி சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படிங்கிறது சரியாக வரும் ஓகேங்களா ஓகே அடுத்த கூற்று இரண்டு இதழ் என்னும் சொல் பூவின் இதழ் உதடு கன்னிமை காதணி நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருவதால் இச்சொல் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்பர் அப்படிங்கிற இந்த கூற்றம் வந்து தவறுதான் ஓகேங்களா அந்த இதழ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்திங்கன்னா இதழ் உதடு கண்ணிமை காதணி வராது ஓகேங்களா பனை ஏடு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளிதழ் இந்த தான் தருது அதனால் இந்த இதழை என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அப்போ இரண்டாவது கூற்றும் தவறு தான் அப்போ ஃபோர்டீன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஃபிஃப்டீன் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு இதுதான் இதற்கான ஆன்சர் எழுதினான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்திங்கன்னா இயற்ச்சொல் எல்லோருக்குமே புரியக்கூடிய விளங்கக்கூடிய சொல் ஓகேங்களா சக்கரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வடசோல் அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா சாவி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா திசைச்சொல் சாற்றினான் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா திரிச்சொல் இது கற்றவர்களுக்கும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடிய வார்த்தையை தான் என்ன சொல்லுவாங்க திரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஃபிஃப்டீன் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டீன் கொஸ்டின் கமலம் அலங்காரம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வடமொழியில் இருப்பதை போன்றவே அப்படி எழுதுனா அப்படின்னா அது தற்சமம் ஓகேங்களா அதே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி எழுதுகிறோம் விஷம் அப்படிங்கிறது விடம் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா அது தட்பவம் அப்படின்னு வரும் ஓகே ஆப்ஷன் பி தான் இந்த சிக்ஸ்டீன் கொஸ்டின்கான ஆன்சர் ஓகே செவன்டீன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் காற்றை குறிக்கும் சொற்களில் தவறானது எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி திறை அப்படிங்கிறது தான் ஆரணி தில்லம் பொழில் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொல் தான் திற்றை வராது அதாவது பொற்றை அப்படிங்கிறது தான் காட்டை குறிக்கக்கூடிய சொற்களில் சரியானது எயிட்டீன் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் சுரதா ஓவமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் அதாவது பார்த்தீங்கன்னா மண மக்களை வாழ்த்தும்போது சுரதா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓமைகளெல்லாம் பயன்படுத்தியிருப்பார் இந்த ஓமைகள்லாம் புதுமையாக இருந்ததுனால இந்த ஓமையை பயன்படுத்திய இவரை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று இரண்டு சுரதா என்பவர் தேனும் அமுதும் தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றி உள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் ஓகேங்களா அதாவது அவர் எழுதிய நூல் வந்து தேனும் அமுதும் இல்லை அமுதும் தேனும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலைத்தான் இவர் எழுதியிருக்காரு அப்புறம் தேன்மலை துறைமுகம் இந்த நூல்களை எல்லாமே எழுதியிருக்காரு அப்போ இந்த எயிட்டீன் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே நைன்டீன் கொஸ்டின் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த தலைப்பில் நூலாக்கியுள்ளார் ராஜ மார்த்தாண்டம் அவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு நூலாக தொகுத்துள்ளார் சிறந்த தமிழ் கவிதைகளை எடுத்து ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படிங்கிறது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சதுர கிலோமீட்டர் இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்கே இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஓகே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம்தான் ஓகே டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வழங்கியிருக்கு 22 டூ கொஸ்டின் கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்டது தான் கூற்று இரண்டு யானைக்கு கண் பார்வை அதிகம் கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் குறைவு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது யானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை என்னவாக இருக்கும் அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா மிகுதியாக இருக்கும் அப்போ இந்த ட்வெண்ட்டி டூ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்டி த்ரீ கொஸ்டின் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது அப்படிங்கிறது தான் இந்த போன்மு மருண் அதனால போலும் அப்படிங்கிறது போன்முன்னு மருளும் அப்படிங்கிறது மருண்மின்னு வருதோ அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகர எழுத்து வருது மகரத்தை அடுத்து பழம் விழுந்ததில் மகரத்தை அடுத்து வகர எழுத்து வருது அப்போ இதுவும் மகர குறுக்கம் தான் மகர குறுக்கம் இட சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பணம் கிடைத்தது அதுதான் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் எழுத்து என்ன அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி வையம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அதாவது ஐகாரம் வந்து ஐங்கிற அந்த எழுத்து சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை ஒழிக்கும் அதே சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் இங்கே பாருங்க இந்த வை அப்படிங்கிறதுல ஐகா ஐ எழுத்து சொல்லுக்கு முதல்ல வர்றதுனால இது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்புடின்னா ஆப்ஷன் சி அதாவது பிறர் குற்றத்தை காண்பது போல் தம் கூறிய குற்றத்தை காண்பவர்களோட வாழ்க்கையில் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன திருக்குறள் அப்படின்னா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு அடுத்தவங்க குற்றத்தை பார்க்கறது போலவே தன்னுடைய குற்றத்தையும் பார்க்குறவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட அர்த்தம் ஓகே டுவெண்டி சிக்ஸ் கொஸ்டின் முறைப்படி வரிசைப்படுத்துக ஈட்டல் இயற்றல் காத்தல் வகுத்தல் ஓகே இதில் முறைப்படி வ வரிசைப்படுத்துறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் இதுதான் இது முறைப்படி வர்றது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் வந்து ஒரு திருக்குறள் தான் என்ன அப்படின்னா ஒரு அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு அதாவது இயற்றணும் என்ன அப்படின்னா சட்டங்களை ஏற்றி வரி வசூல் பண்ணணும் அதை வந்து வாங்கணும் அந்த அந்த வாங்கின அந்த பணத்தை வந்து காக்கணும் அந்த காத்து வச்சு அந்த பணத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டங்களை வகுத்து மக்களுக்கு பயன்படுத்தணும் இதுதான் வந்து ஒரு அரசோட செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஓகே டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் குரில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரம் அப்படிங்கிறதா குறியில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுது இந்த கான் அப்படிங்கிற அந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படுது காரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரில் நெடில் அந்த எழுத்துக்களை குறிக்கத்தான் என்ன பண்ணுறது பயன்படுது அப்படின்னா காரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுது கேனம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுத எழுத்துக்களை குறிக்க பயன்படுது ஓகே டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தனிநெடில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின ஓகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா தனி நெடில் வராது தனிக்குரில் அந்த எழுத்து அடுத்து வரக்கூடிய வல்லின உகரங்கள் தான் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் உதாரணமாக பாருங்கள் பசு அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கோங்க இது வந்து தனிக்குரில் இதற்கடுத்து வல்லின உகரம் வருது அப்படியே முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஓகே அடுத்து கூற்று இரண்டு இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை முற்றியலுகரம் அப்படிம்பாங்க அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் இப்போ இந்த டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று மியா என்பது ஓர் அசைச்சொல் இனிமை ஓசை நயத்திற்காக இனிமை நயத்திற்காக வருவது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு மியா அப்படிங்கிறது அசைச்சொல் இது எத எந்த நயத்துக்காக வருது அப்படின்னா ஓசை நயத்திற்காக வருது ஓகே அப்போ கூற்று இரண்டு இதில் மீயில் உள்ள இம் மீல் டு இம் கூட்டல் இ உள்ள இகரம் குற்றியல் நிகரம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் இப்போ இந்த டுவெண்ட்டி நைன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டி கொஸ்டின் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி அவர்கள் தான் ஓகேங்களா அதாவது இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே தேர்ட்டி ஒன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் கிளை மொழி உருவாக காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது இடத்தோட நில அமைப்பு இயற்கை தடை இதுதான் வந்து கிளை மொழிகள் உருவாக காரணமாக இருக்கு தேர்ட்டி டூ கொஸ்டின் உண்மையான மொழி எனக்கு மூவா குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் உண்மையான மொழி அடுத்த நிலையில் வைத்து கருதப்படக்கூடிய மொழி என்ன அப்படின்னா எழுதப்படுவதும் கேட்கப்படுவதும் அப்படின்னு சொல்லி மூவா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் எவை அப்படிங்கிறது எவை அப்படின்னா ஆப்ஷன் பி உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் அதுதான் பேச்சு மொழியோட சிறப்பு கூறுகள் ஓகே தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் பறவை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் கீழ்கண்டவற்றுள் எந்த வினாவுக்கு விடையாக அமையும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற அந்த வினாவை கேட்டிங்கன்னா அதற்கான ஆன்சராக வந்து நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகே தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற இந்த வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து எழுதியிருக்காரு இதனால வந்து இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க ஓகே தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் புலவரின் சொல்லுக்கு எதை தர துணிந்தார் வள்ளல் அப்படின்னா ஆப்ஷன் டி தலையை தர துணிந்தார் ஓகேங்களா அதாவது இந்த கும்மணவன் வந்து ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பார் அந்த நாட்டை வந்து இழந்ததுமே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைமுறை வாழ்க்கையை வாழ்வார் அப்போ அந்த நாட்டை கைப்பற்றிய இவர் ஆண்டு நாட்டை கைப்பற்றிய அரசர் வந்து இவரோட தலைக்கு வந்து விள வைப்பார் இவங்க தலையை கொண்டு வரவங்களுக்கு நான் பரிசு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து புலவர்கள் போய் இவர்கிட்ட போய் பாட்டு பாடும்போது அந்த புலவர்களோட பாடலை கேட்டுட்டு தன்னிடம் கொடுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு கும்மணவல்லன் என்ன சொல்லுவார் அப்படின்னா என் தலையை கொண்டு போய் கொடுத்து நீங்க பரிசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அததான் புலவரோட சொல்லுக்காகவும் தமிழுக்காகவும் தலையவே தர துணிஞ்சவன் தான் இந்த கும்மணவல்லன் அவர்கள் ஓகே தேர்ட்டி செவன் கொஸ்டின் புளவு பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு நின்று ஆகி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி அகனானூறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த வரிகளை எழுதியவர் மருதன் இளனாகனார் அவர்கள் ஓகே தேர்ட்டி எயிட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே அடுத்து வந்து கூற்று இரண்டு பெயர் பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு பெயர் பகுதியல்ல வினைப்பகுதியோட தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உதாரணமாக பாருங்கள் நடத்தல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் இதில் நட அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினைப்பகுதி ஓகேங்களா அதோட வந்து விகுதி சேரும்போது தான் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்போ இந்த தேர்ட்டி எயிட் கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டி நைன் கொஸ்டின் சோறு வந்தது என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி முதல்நிலை தொழிற்பெயர் ஓகேங்களா ஏவல் ஒருமையாக வருது அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா இதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபார்ட்டி கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஊ அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஓகேங்களா தொழிற்பெயர் விகுதிகளில் என்னென்ன வரும் அப்புடின்னா தல்லு அல்லு அம்மு ஐ கை வை பூ தி சி வி மை ஓகேங்களா இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் இதுதான் பொருந்தாதது ஆப்ஷன் சி தான் ஓகே ஒன் கொஸ்டின் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவரோவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி சுந்தரர் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் தான் ஃபார்ட்டி டூ கொஸ்டின் கூற்று ஒன்று கிரேக்க கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அவர் வந்து கிரேக்கம் அல்ல ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளைத்தான் இணைச்சு ஓவியங்களை பயன்படுத்தி புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா அவர்கள் ஓகே கூற்று இரண்டு இவரது பாணி ஓவியங்கள் இடைக்காலத்தில் நாட்காலிகளில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா இடைக்காலம் அல்ல பிற்காலத்தில் வந்து இவருடைய அந்த இவரது பாணி ஓவியங்கள் வந்து நாட்காட்டிகளில் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டது அப்போ இந்த ஃபார்ட்டி டூ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு தவறு அப்படிங்கிறத இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின் எந்த நூலகத்தில் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன அப்புடின்னா ஆப்ஷன் டி ஊவேசா அப்படிங்கிற அந்த ஊவேசா நூலகத்தில் தான் தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்குது இந்த ஊவேசா நூலகம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த நூலகத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்களும் இருக்குது ஓகே ஃபார்ட்டி ஃபோர் கொஷின் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தியானரசன் அவர்களுடைய கவிதைகளில் தான் சமுதாய சிக்கல்கள் எல்எல் சுவையோட வெளிப்படும் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று இதுதான் இதற்கான ஆன்சர் பார்ப்போம் அதாவது பொருட்பால் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிற பளிங்குகள் அதே போலவே அறத்துப்பால் அப்படிங்கிறது கருநிறப்பழிங்குகள் அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்பத்துப்பால் அப்படிங்கிறது பளிங்குகள் ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் கட்டி அடிக்கையில் கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிக்கிற மேன்மையால் என்ற வரிகளில் இரட்டூரம் மொழிதலாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி கீரை குதிரை இது இரண்டும் தான் இங்கே இரட்டூரம் மொழிதலாக சொல்லப்படுது ஓகே ஃபார்ட்டி செவன் கொஸ்டின் கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கட்டி அடித்தல் அப்படின்னு வரும் ஓகே ஃபார்ட்டி எய்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் உழைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய உழைப்பு அல்ல கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல்தான் நாட்டுப்புற பாடல் ஓகே கூற்று இரண்டு பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீ வா ஜெகநாதன் தொகுத்துள்ள கீவே ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் அதாவது மலையறிவு என்னும் நூலை வந்து யார் தொகுத்திருப்பாங்க அப்புடின்னா கி வா ஜெகநாதன் அவர் தான் தொகுத்திருப்பார் இப்போ இந்த ஃபார்ட்டி எயிட் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று கமா ரெண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி நைன் கொஸ்டின் போரடித்தல் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் அப்படிங்கிறது தான் ஓகே ஃபிஃப்டி கொஸ்டின் முன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பழமொழி நானூறு நூலை எழுதியவர் ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் கி கூற்று ஒன்று டி என அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் பதிப்பாளராகவும் புகழ் பெற்றவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா அதாவது வழக்கறிஞர் தொழில் செஞ்சாது கரெக்டு தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் தான் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புகழ் பெற்றிருப்பாங்க ஓகே அடுத்த கூற்று இரண்டு இவர் ரசிக மணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே அப்போ இந்த ஃபா ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஃபிஃப்டி டூ கொஸ்டின் பேரி என்கிற முக்கூடல் கலக்கிற இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தாமிர பரணி நதி சிற்றாறு அந்த இடத்துல தான் கலக்குது ஓகே ஃபிஃப்டி த்ரீ கொஸ்டின் அதாவது திங்கள் நாள் விழா மல்கு திரு செல்வர் செல்வர்தாமே என்ற திருஞான சம்பந்தர் வரிகள் எதை பற்றி கூறுது அப்படின்னா ஆப்ஷன் சி திருநெல்வேலியில் மாதம் தோறும் திருவிழா நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஓகே ஃபிஃப்டி ஃபோர் கொஸ்டின் கொற்கையில் பெருந்துறை முத்து என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அகநானூறு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது இந்த வரிகள் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாபல்லபுரத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே கூற்று இரண்டு இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு சரி அப்படிங்கிறது தான் இதே பொய்கி ஆழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருவெக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பிறந்திருப்பார் அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை ஏற்றியிருப்பார் ஓகே ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின் முதல் ஆழ்வார்கள் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஓகே ஃபிஃப்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று முனைப்பாடியார் திணை முனைப்பாடி எனும் இயற்பெயர் உடைய புலவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா திருமுனைப்பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்பெயர் கிடையாது அவருடைய ஊர் பெயர் அடுத்து இவருடைய காலம் திருமுனைப்பாடியாரோட காலம் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது சரிதான் இவர் இயற்றிய அறநெறி சாரம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது சரிதான் இந்த அற நாலாவது கூற்று பாருங்கள் அறநெறிகளை பிரித்து கூறுவதால் இந்நூல் வந்து அறநெறி சாரம் என பெ பெயர் பெற்றது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அறநெறிகளை பிரித்து கூறல அறநெறிகளை என்ன பண்ணியிருக்கோம் இந்த அறநெறி சாரம் தொகுத்து கூறுறதுனால தான் அறநெறி சாரம் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்கு அப்போ இந்த ஃபிஃப்டி செவன் கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அதாவது டி பிசி மட்டும் சரி அப்படிங்கிறது ஏடி வந்து தப்பு பிசி மட்டும்தான் சரி ஓகே ஃபிஃப்டி எயிட் கொஷின் யாரிடத்தில் செல்வம் சேர்வது பழு மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி நட்பண்பு உடைய சேரும் செல்வம் ஃபிஃப்டி நைன் கொஸ்டின் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா டி பொருளோசை கொஸ்டின் கடல் என்பது என்ன அப்படின்னா உருவகம் கடல் போன்ற துன்பம் அப்படின்னா அது ஓமை ஓகேங்களா அதே பார்த்தீங்க அப்படின்னா உள்டாவா துன்பக்கடல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகம் சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையே நீக்க வேண்டும் என்ற தொடரில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி இந்த ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை உருவகப்படுத்தும் இன்னொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டுரும் இந்த அறிவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலக்கோடு கம்பேர் பண்ணுறாங்க உருவகப்படுத்துறாங்க அறியாமையை வந்து எதோடையும் உருவகப்படுத்தலை அதனால் வந்து இது வந்து ஏகதேச உருவக அணி ஓகே சிக்ஸ்டி டூ கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஓம உறுப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி திற்று அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான் பொருந்தாதது ஓகேங்களா போல புறைய அண்ண இன்ன மான கடுப்பை ஒப்ப உருளை இதெல்லாமே ஓம உறுப்புகளில் வரும் ஓகே சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற வரியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இல் பொருள் ஓமை அணி அதுதான் அதாவது காலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு முளைத்த குதிரை அப்படின்னு வருது எந்த ஊர்லேயாவது கொம்பு முளைத்த குதிரை இருக்கா கிடையவே கிடையாது இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத ஒரு ஓமையை வந்து பயன்படுத்தி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்காட்டு ஓமை அணி என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓமை ஒரு தொடராகவும் ஓமேகம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறுப்பு மறைஞ்சி வந்தால் அதாவது திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு அந்த ஓம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி அது வெளிப்பட்டு வந்துச்சு ஓம உறுப்பு அப்படின்னா அது ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்ற வரியில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உருவக அணி ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா வையத்தை தகலியாகவும் கடலை நெய்யாவும் கதிரோனை வந்து விளக்காகவும் உருவகப்படுத்துறதுனால இது வந்து உருவக அணி சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று இரட்டை கிழவியில் சொற்கள் இணைந்தே வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் கூற்று இரண்டு இரட்டை கிழவி பெயருக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு பெயருக்கல்ல வினைக்கு ஓகேங்களா ஓகே அப்போ இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா கடை கிடையாச்சு சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ்டி செவன் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம் அதாவது பொங்கல் உண்டான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தொழிலாகு பெயர் அப்படிங்கிறதா இதற்கான பொருள் ஓகே சிக்ஸ்டி சி எயிட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தலைக்கு ஒரு பழம் கூடு என்பது சினியாகு பெயர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் கூற்று இரண்டு இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் சினியின் உறுப்புக்கு பொருளின்கு ஆகி வருவது சினியாகு பெயர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதாவது சினையின் உ பெயர் உறுப்பு சினையோட பெயர் வந்து முதலாகிய உ பொருளுக்கு ஆகி வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தலைன்னு இருக்குது இங்கே வந்து தலையை தலையை உடைய மனிதர்களை குறிக்கிது இந்த மாதிரி தான் சினியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே நைன் கொஸ்டின் பாவண்ணன் எந்த வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிறுகதை கவிதை கட்டுரை இந்த வடிவங்களை எழுதி வர்றாரு செவன்டி கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரூரிலே அகற்ற வந்த ஒழுக்கெதிராக காகிதே மில்லத்தவர்கள் திகழ்ந்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா அவர்கள்தான் ஓகேங்களா பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் ஒரு உத்தமமான தலைவர் இவரை போல நபரை காண்பது அரிது அப்படின்னு சொல்லியிருப்பார் செவன்டி ஒன் கொஸ்டின் முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அறவுரை கோவை எழுதியவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அவர்கள் தான் இந்த நூலை வந்து ஏற்றியிருப்பார் இந்த முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் நூறு பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி செவன்டி டூ கொஸ்டின் ஆரப்பாளையம் ராசப்பாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார் அப்படின்னா அப்சன் சி நாயக்கர் அவர்கள் தான் ஓகேங்களா இவங்க வந்து தமிழ்நாட்டை ஆண்டபோது தமிழ்நாட்டை எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிச்சிருந்தாங்க ஓகே செவன்டி த்ரீ கொஸ்டின் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்ற பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கடுவழி சித்தர் அவர்கள் தான் இந்த கடுவழி சித்தர் என்ன பண்ணியிருப்பார் பண்ணிருப்பார் உருவத்தை வழிபடாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர் ஓகே செவன்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்னு காகிதமில்ல மிக அவர்கள் மிகச்சிறந்த தொழில் துறை அறிவு பெற்றிருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் கூற்று இரண்டு திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலேயே முதல் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிக இலக்கிய செறிவு கொண்ட மொழி தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார் காகித மில்லத் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது அவர் வந்து சட்டமன்றத்தில் சொல்லலை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பார் எந்த மாதிரி ஒரு விவாதம் வந்திருக்கு அப்புடின்னா அப்போ நேரு அவர்கள் வந்து இந்திய வந்து நாட்டோட மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காகிதமில்லத் அவர்கள் இ தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருப்பார் அப்போ இந்த செவன்டி ஃபோர் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் காகித மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் ஓகே செவன்டி சிக்ஸ் கொஸ்டின் கீழ்கண்ட நபர்களில் எவர் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்துள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன் அவர்கள் இருந்துள்ளார் இதற்கு முன்னாடி முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் தமிழகத்தோட முதல் அரசவைக் கவிஞர் செவன்டி ஏ செவன் கொஸ்டின் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் டேஸ் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆப்ஷன் டி இதயம் மலையளவு செவன்டி எயிட் கொஸ்டின் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லுபவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்றச்செல சொல்லுவார் அப்படிங்கிறது தான் ஓகே செவன்டி நைன் கொஸ்டின் முறைப்படி வரிசைப்படுத்துக ஒரு நாட்டோட அரண்கள் என்னென்ன அப்படின்னு திருக்குறள் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் பி நீர் மண் மலை காடு இதுதான் அது முறைப்படி வரிசைப்படுத்துறது ஓகே எயிட்டி கொஸ்டின் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கை நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்புடின்னா அப்சன் ஏ குகன் அவர்கள்தான் எயிட்டி ஒன் கொஸ்டின் கம்பராமாயணத்தில் ராமனிடம் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா அப்சன் ஏ கோசாலை அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க ஓகே எயிட்டி டூ கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றுள் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு ஒன்று ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி ஓகே இவருடைய ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறதும் சரிதான் கூற்று இரண்டு குறிஞ்சி பாட்டு எனும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தவர் ஊவேசா அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான் அப்போ எயிட்டி டூ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படிங்கிறதா சரி மூவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது ஓகே எயிட்டி த்ரீ தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூவா அவர்கள்தான் எயிட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி தேனமுது அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் அவர் எழுதலை அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னா இசையமுது முது அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருப்பார் ஓகே எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் என்ற வரிகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்புடின்னா ஆப்ஷன் ஏ மலைப்பொழிவு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஏசுகாவியம் அப்படிங்கிற நூலில் மலைப்பொழிவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது எயிட்டி சிக்ஸ் கொஸ்டின் கீ யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி அகலம் அப்படிங்கிறது எயிட்டி செவன் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படற்கை அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு அதாவது தன்னையும் முன்னால் இருப்பவரையும் தவிர்த்து மூன்றாம் இருப்பவரை சொல்கிறது தான் என்ன அப்படின்னா படற்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு கூற்று இரண்டு படற்கைக்கு எடுத்துக்காட்டு அவன் அவள் அவர்கள் அது அவை உன் அப்படிங்கிற இந்த கூ இந்த கூற்று வந்து தவறுதான் உன் அப்படிங்கிறது வராது படற்கைக்கு மற்றது எல்லாமே படற்கைக்கு வரும் அப்போ இந்த கூற்று இரண்டும் தவறுதா அப்போ எயிட்டி எயிட் செவன் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்றுக்கமாக ரெண்டு தவறு அப்படிங்கிறது தான் ஓகே எயிட்டி எயிட் கொஸ்டின் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா ஆப்ஷன் டி சந்தி அப்படின்னு வந்து அழைக்கப்படும் எயிட்டி நைன் கொஸ்டின் பாடுவார் அதை பிரித்து பாடு கூட்டல் யூ கூட்டல் ஆர் அப்படின்னு வரும் இதில் யூ என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது எதிர்கால இடைநிலை அதுதான் இறந்த கால இடைநிலை என்னென்ன வரும் அப்படின்னா இத்து இட்டு இற்று இன்னு இதெல்லாமே இறந்த கால இடைநிலையாக வரக்கூடியது ஓகே நைன்டி கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் இவர் அதாவது திருக்குறளார் வி முனுசாமி இயற்றிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறது சரிதான் அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்றுக்கம்மா ரெண்டு சரி அப்படிங்கிறது தான் ஓகே நைன்டி ஒன் கொஸ்டின் சுப்பிர பாரதி மணியன் நடத்தி வரும் இலக்கிய இதழ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கனவு அப்படிங்கிற அந்த ஒரு இதழை தான் அவர் நடத்திட்டு வர்றாரு நைன்டி டூ கொஸ்டின் ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது கந்த அதுதான் நைன்டி த்ரீ கொஸ்டின் கால்டுவெல் சாவிட மொழிகளை எவ்வாறு பகுத்து விளக்குகிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி திருந்திய மொழி மற்றும் திருந்தா மொழிகள் அப்படின்னு வந்து பகுத்து விளக்கிறார் ஓகே நைன்டி ஃபோர் கொஸ்டின் பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி வென்றியே அப்படிங்கிறவர் தான் நைன்டி ஃபைவ் கொஸ்டின் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாளடியாரில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது நைன்டி சிக்ஸ் கொஸ்டின் உளபுல வஞ்சி என்பது என்ன அப்படின்னா அப்சன் ஏ பகைவர் நாட்டை தீயிடுவது நைன்டி செவன் கொஸ்டின் வாழ்விக்கும் கல்வி என்னும் கட்டுரை திருக்குறளார் வி முனுசாமியின் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்புடின்னா ஆப்ஷன் பி சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகே நைன்டி எயிட் கொஸ்டின் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்புடின்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு ஓகே நைன்டி நைன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று இதுதான் இதற்கான ஆன்சர் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் வவ்வார் அப்படின்னா கவர முடியாதுங்கிற அந்த ஒரு பொருள் தரும் எச்சம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிற பொருள் தரும் பிச்சை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் கல்வி அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஹண்ட்ரட் கொஸ்டின் சே என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உயர்வு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து ஹண்ட்ரட் கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் இந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ